வறுமையில் பிறந்த ஒரு குழந்தை வந்து இங்கிலாந்தில் நடக்கிற மிஸ்டர் யூனிவர்ஸோட பட்டம் தன்னுடைய குறைந்த வயசில் 5 டைம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லை, யூஎஸ்ஏல நடக்கிற மிஸ்டர் ஒலிம்பியாட பட்டத்தையும் 5 டைம் மேலே கைப்பற்றுறாரு. ஹாலிவுட்லேயே வந்து ஹேர்ன் பர்சன், அதாவது மோஸ்ட் ஹேர்ன் பர்சன் யாருன்னா இவர் தான் டாப் நம்பர் ஒன்னில் இருந்தார். அது மட்டும் இல்லை கவர்னரும் ஆறாரு யூஎஸ்ஏவில். ஸோ இவரோட லைஃப் தான் உங்களுக்கு ஒரு பாடமாகவும் அமையும். அது மட்டும் இல்லை சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு இவரோட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அர்னால்ட் ஸ்வார்ஸ்நெக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக், நான் உங்கள் ரவிக்குமார். July 10, 1947 ஆஸ்திரியா என்ற நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே தான் பிறகுது, இருந்தாலும் ஒரு புதிய தன்னம்பிக்கையோட பிறகுது. ஆனால் பெற்றோர்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கையோ இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் சமயம், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஆஸ்திரியா வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணுற சமயத்தில் ஜெர்மனி வந்து தோத்துருது. அதனால் ஐயோ இந்த தோத்த சமயத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற இந்த ஃபேமிலியில் இந்த பையன் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி இந்த பையனை வேறு ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ற முடிவுக்கு இந்த பெற்றோர்கள் தள்ளப்பட்டாங்க. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு சூழ்நிலை வளர்த்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. என்ன காரணம்னா அந்த குழந்தையோட புன்சிரிப்பு அவங்களோட மனசை மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனசை மாற்றினதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை தான் சாப்பிட முடியும். காரணம் அந்த 2nd World War தோத்தது தான். ஸோ இந்த வறுமை அவங்கள விட்டு வைக்கவில்லை. அதனால் வந்து அர்னால்டு வந்து வளரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாகவும் பேரே வந்து ஒல்லி பேச்சாண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை நோஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் சேர்த்தனார் அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒரு இலக்காரமான பையன் அப்படின்னா அது இவர் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிக்கிறதுக்கு சரி உதைக்கிறதுக்கு சரி ஒரு என்ன சொல்கிறது அந்த அளவு ஒல்லி பேச்சான் வாடா அப்படின்ற அளவு கூப்பிட்ற அளவுக்கு தான் இந்த பையன் இருப்பார். ஸோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு பையன். இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார், என்னடா யார் போனாலும் நம்மளை இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து அப்பா கிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லாரு. அவங்க அப்பா பெல்ட் எடுத்து அடியே அடிச்சிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அவங்களை அந்த பசங்கிட்ட எடுத்து கேட்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாரு. என்ன காரணம் இது ரெண்டாவது விஷயமா பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தா அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு அண்ணனை மட்டும்தான் பிடிக்கும், தம்பியே பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்னென்னா இது மாதிரி நோஞ்சா மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சின்ன மாதிரி ஒரு பக்கம் மூலையில் முடங்கிட்டே இருக்கிறான்ற மாதிரி ஒரு தாட்டுக்காக இவர் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் அவங்க வீட்டில் வந்துடுது. அது இல்லாமல் இவன் பிறந்ததுக்கப்புறம் தான் பெருசாக நம்ம வறுமையில் வாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்ததுனால இவனை டோட்டலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டில். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் வந்து என்னடா இப்படி வீட்லேயும் ஒதுக்குறாங்க ஸ்கூல்லேயும் நம்மளை அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே விரக்தியாக போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் காட்டுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பற்றின ஒரு இமேஜின் காட்டுறாங்க. அந்த அமெரிக்கா பற்றின இமேஜ் என்னடா இவ்வளோ பெரிய நாடாக இருக்குது நம்ம எப்படியாவது போகணும் போனால் இது மாதிரி நாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி ஃபீலோடு வெளியே வராரு. வெளியே வரும்போது இண்டோரில் ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த இண்டோரில் ஒரு ஓரமாக உக்காண்டிருக்கும்போது ஒரு மேகசின் அவர் கையில் கிடைக்கிது. இந்த மேகசின் தான் அவரோட லைஃபே மாற்றிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மேகசின் அட்டைப்படத்தில் ஒரு பாடி ஃபில்டரோட ஃபோட்டோ வந்தது. அந்த பாடி ஃபில்டர் யாருன்னு பார்த்தா அந்த அதாவது இங்கிலாந்து நாட்டில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் பெரிய லெவலில் வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்னடா ஒரு பாடி ஃபில்டிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் இந்த அளவுக்குலாம் வளர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு ஓட்டை விட்டதே அந்த ஃபோட்டோஸ் தான், ஃப்ரண்ட் ஃபோட்டோஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுறாரு, நம்மளால நோஞ்சா அப்படியா முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக நினைக்கல, அந்த இடத்துலையும் பாசிட்டிவாக நினைச்சாரு. அதுக்கப்புறம் வீட்டில் அவரே தம்பிள்ஸஸ் அந்த உட்காந்துருக்கிற மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார். அவங்க அம்மா வாடா சாப்பிட்லான்னு கூப்பிட்டா கூட அம்மா நில்லுமா 2 தம்பிள்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போ தம்பிள்ஸ் பண்ண வரான். 2 இட்லியோ சோறோ சாப்பிட்டா கூட திடீர்னு போய் தம்பிள்ஸ் பண்ண வரான். இந்த நம்ம பையனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் டாக்டருக்கு காட்டியிருக்காங்க. டாக்டர் சொன்னாராம், இல்லை இல்லை உங்கள் பையன் பைத்தியம்லாம் பிடிக்கல, அவர் தெளிவான எதிர்கால சிந்தனையோடு இருக்கிறாரு, நீங்கள் தான் பைத்தியமாக இருக்கீங்கன்ற மாதிரி திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இவன் இப்படியே விட்டால் செட் ஆகாது, இதை ஆரம்பத்தில் பார்த்தா எக்ஸசைஸ் பண்ண நினச்சா இவன் வீடு வீடாக போய்ட்டு யார் யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டலாம் 2 எக்ஸசைஸ் டிப்ஸ் கேட்டு வருவார். இவர் பார்த்தா வந்து வெளியிருக்கிற கல்லுலாம் டிவிலேருந்து வீட்டில் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறான், இது ரொம்பவே செட் ஆகாது, முதல்ல செவத்தில் இருக்கிற ஃபோட்டோலாம் கிரி கல்லுலாம் திருப்பி வெளியே போட்டாங்க. இதுக்கப்புறம் மரியாதையாக என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு மிலிட்ரி ட்ரைனிங்கில் சேர்த்துறாங்க. மிலிட்ரி ட்ரைனிங்கில் சேர்த்தோன்னே அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போய் என்ட்ரி ஆகிறாரு. இருந்தாலும் அவருடைய ஜிம் கனவு விடவே இல்லை. அங்கே ஜிம்மு ஒட்டி அதாவது மிலிட்ரி ஒட்டி ஒரு ஜிம் ஒன்று இருக்கும், அந்த ஜிம்முக்கு வந்து கரெக்டாக 6 to 7 வந்து டெய்லி ரெகுலராக போனார். இது மிலிட்ரியோட கோட்பாடுக்கு ரொம்ப ரொம்ப எதிரானது. ஏன் அப்படின்னா இங்கே கேம்பஸ் விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேம்பஸ் விட்டு ஏன் வெளில போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணுறாரு. இனிமேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஆபத்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி விடுறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிய நிலையில் எப்போ இவங்க தெரியாமல் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிருப்பாரு. அப்போ ஆஸ்திரியா நாட்டில் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க, ஆணலகன் போட்டி வைக்கிறாங்க. அதில் இங்கேருந்து எப்படி ஒன்று எஸ்கேப் ஆகிட்டு போய் கலந்துக்கிறாரு, அது ஃபஸ்ட்டு வராரு. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆஹா மிலிட்ரி கோட்பாட்டை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு அவளை ஸ்கிப் பண்ணுறாங்க, வெளியேற சொல்கிறாங்க. அவர் வெளியேறிட்டார்.
இவருடைய ஒரே கனவு நம்ம எப்படியா ஒன்று இங்கிலாந்துக்கு போகணும், இங்கிலாந்து போயிட்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இருந்து அந்த மில்ட்ரியில் உழைச்ச காசு எல்லாத்தையும் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு போகிறதுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணுறாரு. ரிட்டர்ன் பண்ணுறது பிளான் பண்ணதில் அவர்கிட்ட காசு போயிடல, அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போயிட்டு தங்கிட்டு மிஸ்டர் யூனிவர்ஸில் கலந்துக்கிறாரு. மிஸ்டர் யூனிவர்ஸில் கலந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம என்னடா இவ்வளோ லோவாக இருக்கிறோம், மீதி எல்லாமே வந்து மிகப்பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஒரு கட்டத்தில். ஏன் அப்படின்னா எல்லாமே மிகப்பெரிய ஹைஜாண்டிக்காகவும் மிகப்பெரிய பாடி ஃபில்டராகவும் இருந்தாங்களாம், ஆனால் இவரோட பாடி ஷேப் நல்லா இருந்தது. அதில் ஒரு ஜட்ஜ் என்ன பார்த்துட்டு இவர் பார்த்துட்டு தம்பி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பாடி ஷேப்லாம் நல்லா வச்சுருக்கீங்களே, என்ன மாதிரி ஜிம்முக்கு போகிறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு சார், நான் ஜிம்முக்கெல்லாம் போல எனக்கு தெரிஞ்சதில் ஒன்றே ஒன்று ரெண்டு கல் ரெண்டு தம்பிள்ஸ் அவ்வளோதான் சார், மீதி போனால் தண்டால் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் ஃபீல் பண்ணிவிட்டு எந்த நாடு என்னன்னு கேட்டிருக்காரு சார், நான் ஆஸ்திரியா சொல்லியிருக்காரு, எங்கே தங்குவீங்க என்ன பண்ணுவீங்கன்ற கேட்டிருக்காரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்த மாதிரி கலந்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு வெறியில் வந்துட்டேன் பட் எங்கள் தோத்துட்டேன் பட் என்ன பண்ணுறதையும் புரியலன்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்றுருக்காரு. அவர் இவரோட ஃபீலிங்கை பார்த்துட்டு சரி ஓகே என் வீட்டுக்கு வா, என் வீட்டு மாடியில் ஒரு ஜிம் இருக்குது அதில் வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து காலையில் போயிட்டு என்ன ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பாட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு இல்லையா, அவருக்கு இது கொஞ்சம் ஊக்கம் கொடுத்த மாதிரி இருந்தது. போகிறாரு டெய்லியுமே ஜிம் பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல் சேர்த்து ஆட் பண்ணுறாரு. கல் அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற தம்பிள்ஸ் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ இதுன்னு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணி யோசனை பண்ணுறாரு, டெய்லி 5 மணி காலைல எழுந்திருப்பாராம், எழுந்திரிச்சு போயிட்டு பக்கத்தில் கட்டட வேலை ஏதாவது ஒரு வேலை இருக்குமோ அந்த வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக நைட்டு 7 மணி இல்லை 8 மணிக்கு ஒரு வாரம், 7 மணி 8 மணிக்கு அந்த காசை வாங்கிட்டு இந்த ஜிம் பண்ணால் தான் பாடி பில்டிங் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட செய்வாராம். செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போயிடுவாராம். ஸோ அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், தன்னுடைய கனவை அடையணுன்றதுக்காக கிட்டத்தட்ட அவர் 5 மணி நேரம் பக்கம்தான் தூங்கியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம கட்டட வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கினா எந்த அளவுக்கு உடம்பெல்லாம் வலிச்சிருக்கோம், அதையெல்லாம் மீறி அவருக்கு ஒரே ஒரு எய்ம் தான், தான் சாதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது வெறித்தனமாக இருந்தார். அது மட்டும் இல்லை அந்த ஓனர் வந்து கொடுத்த சான்ஸ் பார்த்தோன்னா அந்த ஒரே ஒரு வருஷம் தான் கொடுத்தாரு, இந்த ஒரு வருஷம் தான் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அப்படிலாம் நீங்கள் நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது அது வந்து வால்வா சாவான் இறங்குறாரு. வால்வா சாவான் இறங்குறதுல எல்லோரும் ஆச்சரியமான விஷயம், போட்டியும் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, போகிறாரு மிஸ்டர் யூனிவர்ஸில் கலந்துக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லை இந்த வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப யங்கஸ்ட் பர்சன் வின் த மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்த இங்கிலாந்து அப்படின்னா இவர் தான். ஸோ ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு. ஒரு டைம் ரெண்டு டைமில் 5 டைம் பக்கம் வின் பண்ணுறாரு. ஸோ இதோட இவருடைய கனவு நிற்கலாம், நம்ம எப்படியோ ஒன்று அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாரு, அமெரிக்கா போய்ட்டு ஒலிம்பியா வின் பண்ணணும்னு நினைக்கிறாரு, மிஸ்டர் ஒலிம்பியா ட்ரை பண்ணுறாரு, அங்கேயுமே வந்து தொடர்ந்து 4 டைம் வாங்குறாரு. ஸோ இவருடைய கனவு அச்சீவ் ஆச்சு, இதோடு நின்றுச்சு அப்படின்னா நிற்கல, அடுத்தது ட்ரை பண்ணுறாரு என்னன்னு பார்த்தா எப்படியாவது சினி ஃபீல்டுக்கு நுழையும், அடுத்து சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் போகும்போது இவருக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட், அது ஆரம்பத்தில் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி நீயே ரோபோ மாதிரி இருக்கிற, அது இவ்வளோ பெரிய உடம்பு நான் கேமராக்குள்ளே காட்டணும்னா நான் 2 கேமரா வாங்கணும், அது இல்லாமல் எங்கிட்ட அடியாளுக்கு வேணால் ஆள் இருக்குது யாருனா அப்பப்போ வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணானா அவங்கள வேணால் அடிக்கிறதுக்கு சேர்ந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு சொல்லி எல்லாம் கேவலமாக சிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறது ஃபீல் பண்ணி என்னடான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கிளாஸு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் இல்லை அடுத்த வேலை ஃபுட்டுக்கும் போகிறாரு, இதில் எக்ஸசைஸும் விடாமல் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே பண்ணதால் இந்த சின்ன சின்ன டிவி ஆக்டிங்லாம் வந்து அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி, இப்போ நார்மலாக நம்பூர் சீரியல்லாம் வருது இல்லைங்களா, நம்பூர் சீரியல்லாம் சும்மா ஒருத்தர் அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி அது மாதிரி ஆக்டிங்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் திடீர்னு ஒரு டைம் வந்து இந்த கெனாந்த பார்பியரியன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் தான் முத முதல் இன்ட்ரடியூஸை கூப்பிட்றாங்க. அந்த இன்ட்ரடியூஸ் படத்தில் தான் மிகப்பெரிய ஒரு மாறுதல் இவர் லைஃப் கேமிங் வந்து மாறுது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் இவர் அடுத்தடுத்து நல்ல அடுத்த வளர்ச்சி மேற்கொள்கிறாரு. அது மட்டும் இல்லை வேர்ல்டுலே வந்து அதிகமான ஏர்னிங் உள்ள பர்சன் யார் அப்படின்னா அது அர்னால்டு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைரக்டர் இவரை பார்த்து ஏளனமாக சிரித்தாரோ அதே டைரக்டர் இவர்கிட்ட வந்தார், கெஞ்சி கூத்தாடி ஒரு சான்ஸும் கேட்குறாரு அர்னால்டு கிட்ட. அந்த கொடுத்த சான்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு படமாக மாறிச்சு, அந்த படம் தான் டெர்மினேட்டர். ஸோ இது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, இது எல்லாருடைய அவருடைய லைஃப்பையே அடுத்த லெவல் அதாவது கவர்னர் ஆகிற அளவுக்கு முன்னேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு என்ன வளர்த்து விட்ட மக்களுக்கு நம்ம திரும்பி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் அரசியலுக்கு இறங்குறாரு, கவர்னராக ஆகிறாரு. கடைசியில் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், என்ன வாங்கணும்னு முடிவெடுக்கிறியோ தீர்க்கமாக முடிவெடுத்து கடின உழைப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா நீ கண்டிப்பாக என்ன ஆகுற அதுவாக மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறாரு. இதுதான் அவரோட லைஃப் ஸ்டைல். இந்த இவர் வாழ்க்கையிலேயும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இவரோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், முன்னேறணும் பிடிக்கிறவங்களுக்கு இவரோட லைஃப் ஸ்டோரி நல்ல பாடமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.